மனம் திறந்து பேசுகிறேன் என் நாற்பது கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் நாற்பது என்பது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சிறப்பான குறிப்பிடத்தக்க இடத்தை வகிக்கிறது என்றே சொல்லலாம் இந்த நாற்பது நாற்பது நாள் என்பது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே முதல் முறையாக ஆதியாகவும் ஏழாம் அதிகாரத்திலே பார்க்க ஆதியாகவும் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் பன்னிரெண்டாம் வசனம் பதினேழாம் வசனம் ஆகிய வசனங்களிலே நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது என்று பார்க்கும் நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாற்பது நாள் சென்றபின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்தான் நாற்பது நாள் சென்றபின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை பழகனியை திறந்தான் பிரியமானவர்களே ஒரு புதிய உலகத்தை பார்க்கிறான் வேளை அதற்கு முன்பாக அவன் வாழ்ந்திருந்த உலகத்திலே பூமியில் ஒரு பேரழிவு இந்த புதிய உலகத்தை அவன் பார்த்தாலும் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மட்டுமாக தேவ நோவாவோடு ஒரு நல்ல உடன்படிக்கையே பண்ணுகிறார் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பூமி உள்ள நாளளவும் பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் குளிர்காலமும் காலமும் வெயில் காலமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை பயப்படாதீங்க பூமி உள்ள நாளளவும் எதுவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலேயே தேவன் சொன்னான் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார் இந்த பிரளயத்துக்கு பின்பும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார் பிரியமானவர்கள் இந்த நாற்பதோடு கூட ஒருவேளை இன்னும் சில நாட்கள் காகம் போய் வந்த நாட்கள் புறா போய் வந்த நாட்கள் நோவா காத்திருந்த நாட்கள் என்றெல்லாம் சில நாட்கள் உண்டு அதோடு கூட எல்லாம் முடிந்து போகவில்லை நோவாவுக்கு தேவன் ஒரு புதிய உலகத்தை காண்பித்தார் விதைப்பு உண்டு அறுப்பு உண்டு குளிர்காலம் உண்டு கோடை காலம் உண்டு பிரியமானவர்களே இந்த பூமியிலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பழுகி பெருகுங்கள் என்று சொன்னார் கிறிஸ்துவுக்குள்ளாக நோவாவோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் அவருடைய ஜன்னமாகிய நம்மோடும் கூட ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவார் அவருடைய நாள் மட்டுமாக நாம் இந்த பூமியிலே பல்லுகி பெருகி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இந்த பூமியில் இருக்க போகிறோம் அதில் கொஞ்சமேனும் நாம் அச்சப்பட வேண்டாம் பிரியமானவர்களை நமக்கு முன்பாக தேவன் புதிய ஒரு உலகத்தை வைத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் முன்னேறி போகலாம் இறுதியாக ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன் டேல் பீஸ் என்று சொல்லுவார் பிரியமானவர்களே நோவாவுடைய தாத்தா அவருடைய பேர் மெத்துசலா நோவாவுடைய தாத்தா மெத்துசலா அவர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் நம்முடைய வேதாகம வரலாற்றிலே உலக வரலாற்றிலே கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த ஒரே ஒரு மனிதர் அவர்தான் சலா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் உள்ள எத்தனை பேர் இதை கவனித்திருக்கிறீர்களோ அவர் அந்த வெள்ளத்திலே மறித்து போனார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்த அவர் பேழைக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் பிரளயத்திலே அழிந்து போனார் பிரியமானவர்களே நோவாவுடைய தாத்தா மெத்துசலாவுடைய அப்பா வெறும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்த அவர் முன்னூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்த அவர் தேவனோடு கூட சஞ்சரித்தார் மரணத்தை காணாதபடிக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர்தான் ஏ நோக்கு ஏன் நோக்கு பக்திமானா இருந்ததினாலே மெத்துசலா பக்திமானாக இருந்திருப்பான் என்று சொல்ல முடியவில்லை பிரியமானவர்கள் எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்ந்தோம் என்பதல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் காரியம் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் கத்தருடைய இரகசிய வரியை கேட்டு இந்த புதிய உலகத்திலேயும் நாம் ஆயத்தமாக இருக்க கத்தர் கிருபை செய்வாராக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பின் நேசுவே நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம் மெய் நாற்பது நாள் இரவும் பகலும் பெரும் மழை ஆண்டவர் ஆண்டுவரை புதியதோர் உலகம் உதித்தது அந்த உலகத்திலேயும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பழுகி பெருகுங்கள் என்று அவர்களோடு உடன்படிக்கை பண்ண நீர் ஆண்டவர்கள் ஆண்டவரே உக்கு ஐயா பூமி உள்ள நாலு அளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன் நம்முடைய நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய கிருபை இறக்கங்கள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வாழ்கிற நாட்களிலே ஏனைக்கு போல உமோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க கிருபித்தாரும் அநேக ஆண்டுகள் அன்று வரைய தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்து ஜலப்பிரயத்திலே மாண்டு போன மெத்துசலாவின்றைக்கு எங்களுக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறேன் நாங்கள் எச்சரிப்படைய கிருபித்தார் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆவி நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் சோர்ந்து போகாதீங்க எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது பிரியமானிலே கர்த்த இன்னும் வருகிற நாட்களிலே நம்ம இந்த பூமியிலே ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவார் கத்தோடைய கிருபி உங்களை அனைவரோடும் கூட இருப்பதாக கர்த்தக்குச் சித்தமானால் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இவங்களை வாழ்த்துகிறேன் கத்தோடைய கிருபி உங்களோடு கூட இருப்பதாக ஆமே